சரேல் சீரசே வருவேனும் எனதரசே மனுவேல் இசரேல் சீரசே அருணோ தயோ ஒளிர் பிறகாசா அசரீ ஓரே சருவேசா அருணோ தயோ ஒளிர் பிறகாசா அசரீரி இவோரே சருவேசா வரவேனும் எனதரசே மனுவேல் இசரேல் சீரசே
எங்கள் அன்பின் தகப்பனே, நம்ம துதிக்கிறேன், நம்ம சோதிக்கிறோம் சுவாமி. இந்த நாளை ஆண்டவரே நம்ம கொடுக்கப்படுற செய்திக்காக உமது சம்பத்தினை பார்க்கிறேன் ஆண்டவரே. என் மறைத்தினை வெளிப்படும் உடைய வார்த்தையிலாக இருக்கட்டும், பிரியாசத்திலேயும் வந்து செய்து கொடுக்க நிற்கிறவை பார்த்ததுக்காக உமக்கு நன்றி. இந்த வெற்றி மூலமாக ஆண்டவரே இந்த செய்தி பலருக்கு பிரயோஜனமாக இருக்க நிற்கிறவை செய்யும். துதிகன மகிமை எல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறேன், இயேசு கிறிஸ்து நாமத்திலே ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருடைய மகத்தான நாமத்திற்கு சோசனம் உண்டாவதாக. இந்த நாளுக்குரிய செய்தியின் தலைப்பு, நீ சிறியதல்ல, யூ ஆர் பை நோ மீன்ஸ் லீஸ்ட். இதற்கு ஆதாரமாக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத வசனம் மத்தேயு சுவிசேஷம் 2:6. யூதேயா தேசத்தில் உள்ள பெத்லகேமே, யூதாவின் பிரபுக்களில் நீ சிறியதல்ல, என் ஜனமாகிய இஸ்ரவேலை ஆளும் பிரபு உன்னிடத்திலிருந்து புறப்படுவார் என்று தீர்க்க தரிசனால் எழுதப்பட்டிருக்கிறது என்றார்கள். செய்திக்கு முன்பதாக ஒரு உண்மையாக நடந்த ஒரு சம்பவத்தை உங்களிடம் சொல்ல ஆசைப்படுகிறேன். ஒரு கதை என்றால் நடந்த காரியம். ஒரு வாலிப பெண்ணும் ஒரு வாலிப பையனும் தங்களை நேசித்தார்கள். அப்படி நாட்டில் சென்றது ரொம்ப அன்பாக பழகினார்கள். திடீரென்று நாட்டில் அவன் ஒரு சோல்ஜர், போர் வீரன். இவன் நாட்டில் பிரச்சனை, போர் வரக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்த ஒரு காரணத்தினால் இவன் இந்த இவர்களுக்கும் மற்ற இன்னொரு நாட்டுக்கும் வரக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்தது. இந்த இவன் ஒரு ஆண்டுகள் அங்கே போக வேண்டிய நிலைமை, அதற்கு பிறகு தான் திரும்பி வர முடியும். இவன் அவளிடம் கேட்டான், நான் ஒரு வருடம் கழித்து தான் திரும்பி வருவேன், நீ என்னை திருமணம் செய்து கொள்வாய் என்று கேட்டவுடனே அவள் சரி என்று சொல்லிவிட்டாள். உன்னை எங்கேஜ்மெண்ட் முடித்தானால் இவருடைய எந்த பெண்ணும் நல்ல வசதியான குடும்பத்தில் உள்ளவள், அவன் கொஞ்சம் பாவப்பட்ட குடும்பத்தில் உள்ளவன், ஆனால் நல்ல ஒரு குணமுள்ள மகன். இந்த பெண்ணுடைய வீட்டிலே இவர்களுக்கு பிடிக்கவே இல்லை, முதல்ல லவ் பண்ணுறது பிடிக்கவில்லை. ஆனால் அந்த பையனுடைய குணத்தை பார்த்து அவளுக்கு கொஞ்சம் இஷ்டம்தான். ஒரு வருடம் கழித்து அவன் எங்கேஜ்மெண்ட் முடித்துவிட்டு அவன் போய்விட்டான். போய் அவன் திருப்பி ஒரு ஆண்டிலே திரும்பி வர வேண்டும். அதற்குள்ளதாக என்ன நடந்துன்னு சொன்னால், இவள் ஒரு ஆக்சிடெண்டில் இவள் ஹெட் இன்ஜுரி ஆனது. இவளுக்கு பயங்கரமாக பாதிக்கப்பட்டால் முகமெல்லாம் அந்த ஃபேஸில் உள்ள சதை எல்லாமே ரொம்ப சதை உண்டாகி முகத்தை பார்த்தாலே அவளா என்று கண்டுபிடிக்கிற அளவுக்கு ரொம்ப மோசமாக ஒரு நிலைமைக்கு ஆகிவிட்டாள். சீரியஸாக ஐசியில் அட்மிஷன் போட்டு இவள் நினைவு இல்லாமல் தான் இங்கே அட்மிஷன் ஆனது. தகப்பனும் தாயும் முழித்து பார்க்கும்போது தகப்பனும் தாயும் பார்த்த உடனே அவள் அழுது கொண்டிருந்த பார்த்தா ஏதோ நமக்கு சீரியஸ் ஆகிவிட்டது என்று அவள் புரிந்தது. புரிந்த உடனே அவர்கள் அந்த பையனுக்கு எப்படியே இவங்க பிறகு இவன் நல்ல பையனாக இருக்கிறான்னு சொல்லி அவளுக்கு கொஞ்சம் ஆசை வந்தது, கொடுத்து விடலாம் என்று அவள் லவ் பண்ணுகிறாள். என்னை திருமணம் செய்து கொடுக்கலாம் என்று அவள் நினைத்தது தான் அவன் போவதுக்கு முன்பதாக. ஆனால் இப்படி ஒரு ஆக்சிடென்ட் நடந்து மகளுக்கு இப்படி ஆகிவிட்டதே என்று சொல்லி ரொம்ப அவர் அழுது கொண்டிருந்தால் இவள் அதை பார்த்தாள். பிறகு அவளுக்கு தெரிந்து அவள் நினைத்தாள், இனி எப்படி தன்னுடைய தன்னை நேசிக்கிற அந்த லவ் பண்ணுற பையன் இவளை திருமணம் என்னை எப்படி அவன் திருமணம் செய்வான், என்ன அழகாக நான் இருப்பேன், இந்த ஒரு கோலத்தில் இருக்கும்போது எப்படி அவன் திருமணம் செய்வான் சொல்லி அவள் மனதுக்குள்ள பயங்கரமான வேதனை. அங்கிருந்து அவன் லெட்டர் அனுப்பிக்கொண்டே இருக்கிறான். இவள் எந்த ஒரு பதிலும் அனுப்பவில்லை. டெலிஃபோன் பண்ணாலும் டெலிஃபோன் பண்ணவே இல்லை. பிறகு 1 இயர் கழித்து அவன் இங்கே வருகிறான். வந்த உடனே வருவதற்கு முன்பதாக என்ன நடந்ததுன்னு சொன்னால், அவருடைய பெற்றோருக்கு அவன் லெட்டர் எழுதியிருக்கிறான். எழுதின உடனே அவர்கள் இதை பற்றி அவனுக்கு சொல்லியிருக்கிறார்கள். உன்னை இவள் திரும்பி தாயார் என்ன செய்தார்கள் சொன்னாலும் வருவதற்கு முன்பதாக அவனுக்கு திருமணம் ஒரு ஆகிவிட்ட ஒரு இன்விடேஷன் திருமணம் ஆகிவிட்டதுன்னு சொல்லி அந்த இன்விடேஷனை கொண்டு மகளிடம் கொடுத்தார்கள். தாய் கொடுத்தார்கள் அவனுக்கு திருமணமாக போகிறது என்று சொல்லி அந்த கொடுத்த உடனே அந்த இன்விடேஷனை கொடுத்த உடனே அவனுக்கு ரொம்ப ஷாக்காக இருந்தது. எப்படியும் நான் இந்த நிலைமையிலே நிச்சயமாக திருமணம் செய்ய மாட்டேன், இருந்தாலும் அந்த அளவுக்கு நானும் நேசித்தேன், அவர் நேசித்தார் என்று சொல்லி மனதுக்குள்ளே வேதனை. ஆனால் அந்த இன்விடேஷன் ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது அங்கே யாருடைய படம் இருந்ததுன்னு சொன்னால் இவருடைய ஃபோட்டோ, அம்மா அனுப்பி வைத்த ஃபோட்டோ அதில் ஒட்டப்பட்டிருந்தது. அவளை பார்த்தால் ரொம்ப அவளுக்கு மனதுக்கு வேதனையாக இருந்தது. அந்த அளவுக்கு என்னுடைய முகமெல்லாம் மோசமாக எந்த நிலைமைக்கு அனுப்பக்கூடிய திருமணம் செய்வேன் என்று சொல்லி அவர் நினைத்திருக்கிறார்னு சொல்லி அவர் வந்தார். அந்த பையன் வந்து இவளை பார்க்க வந்திருக்கும்போது ரொம்ப ஒரு இவளுக்கு ஒரு ஷாக்கிங்காக இருந்தது. இந்த அளவுக்கு என்னை நேசிப்பதற்கு இப்படி நான் பல காரியங்கள் பல இடங்களில் பார்க்கும்போது ஏதாவது ஆக்சிடெண்ட் வந்தால் வேறு காரியங்கள் நடந்து விட்டால் அந்த லவ் பண்ண எல்லாத்தையும் மறந்து விட்டு அதை திருப்பி அதை கண்ணி பண்ண மாட்டார்கள். ஆனால் அந்த அவ்வளோ ஒரு நல்ல ஒரு குணத்தை இவளை அந்த பையன் இவளை திருமணம் செய்து கொள்ள என்று சொன்னான். அவளுக்கு ஷாக்கிங்காக இருந்தது ரொம்ப. அதான் அவள் நினைத்தாள், எவ்வளோ ஒரு அன்பாக எந்த ஒரு எதையுமே எதிர்பார்க்காதபடி நோக்காதபடி என்னுடைய அழகை கூட எந்த அழகுக்கு நான் அழகாக இருப்பேன், அந்த அழகை அழகை தான் இப்பொழுது ஒரு என்னை பார்க்கறதுக்கு மான்ஸ்டர் போல இருக்கிறது, ஆனாலும் என்னை திருமணம் செய்ய முன் வந்திருக்கிறேன்னு சொல்லி ரெண்டு பேரும் கட்டி அழுதார்கள். திருமணம் நடந்தது.
உலகத்திலே பார்க்கும்போது எந்த அளவுக்கு நாம் இப்படிப்பட்ட ஆட்களை பார்ப்பது ரொம்ப அரிது. இதனால் நாம் சிந்திக்க போகிற காரியம் என்னன்னு சொன்னால், அந்த இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே அவர் வந்ததே எதற்காக என்று சொன்னால், உலகத்தில் எல்லோராலும் ஒதுக்கப்பட்டு வெறுக்கப்பட்டு ரொம்ப தாழ்வாக நடத்தப்படுகிற மக்களுக்கு மீட்பதற்காக தன் பாவிகளே எல்லோருடைய பாவி வாழ்க்கையிலே பல பிரச்சனையான காரியம் பல பாவங்களெல்லாம் செய்து எல்லோரும் ஒதுக்கப்பட்ட நிலைமையில் உள்ளவர்களை மீட்பதற்காக தன் பாவிகளை ரட்சிக்கவே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்தார். அவர் பிறந்தது பார்க்கும்போது பெத்லகேமிலே மாட்டு கொட்டிலே, அவர் சத்திரத்திலே இடமில்லாமல் துணியிலே சுற்றி உன்னிலே கிடைத்திருக்க காண்பீர்கள் சொல்லி மேய்ப்பொருளுக்கு மந்தையில் மேய்த்து கொண்டிருந்த மேய்ப்பருக்கு தூதல் மூலமாக இந்த ஒரு செய்தி கிடைத்தது. இந்த பெத்லகேம் என்று சொல்லும்போது பெத்லகேம் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த பெத்லகேம் சிறிதான ஒரு இடம், இங்கே பார்க்க இதய தேசத்தில் பார்க்கும்போது ரொம்ப ஒரு இன்சிக்னிஃபிகண்ட்டான ஒரு ஏரியா. அங்கே யாருமே பெரிய பெரிய ஆட்கள் அங்கே போக மாட்டார். அப்படிப்பட்ட ஒரு இடம்தான் அது. இவர் யோசேப்பும் மரியாளும் எங்கே இருக்கிறான்னு சொன்னால் எருசலேமில் இருக்கிறார்கள். இவர் ஒரிஜினலாக பெத்லகேமில் உள்ளவர் தான். அகசுராயன் ஆட்சி செய்யும்போது குடிமதிப்பு உலகமெங்கு குடிமதிப்பு எழுத வேண்டும் என்று சொல்லி அவர் சட்டத்தை பிறப்பித்த உடனே இவர்கள் இங்கிருந்து இவருடைய சொந்த ஊரான பெத்லகேம் போயிருக்கிறார்கள். இவ்வளோ ஒரு வேளை பெத்லகேமிலே நமக்கு அங்கே என்ன வாழ்க்கை நன்றாக இருக்குன்னு சொல்லி எருசலேமில் செட்டில் ஆயிருந்திருக்கலாம். ஆனால் குடிமதிப்பு எழுத கட்டாயம் போக வேண்டும் என்று சொல்லி அந்த நேரத்திலே மரியாள் பிரெக்னண்டாக இருக்கிறார், அவளை அழைத்து கொண்டு அங்கே போகிறார். அதற்கு முன்பதாக வானசாஸ்திரிகள் இங்கே வந்து எருசலேமில் வந்து கேட்கிறார்கள், யூதாவுக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே என்று சொல்லி இங்கே வந்து கேட்கும்போது அவர்கள் ஏரோது ராஜாவுக்கு பயங்கரமான பயம் வருகிறது. நம்மிடம் வந்து கேட்கிற இங்கே யாருமே பிறக்கவில்லை, அப்போ இன்னொரு ராஜா பிறந்திருக்கான்னு சொல்லி இந்த சாஸ்திரி எல்லோரையும் வேதப்பார் பரிசர் எல்லோரும் அழைத்து யூதருக்கு ராஜாக எங்கே பிறப்பார்னு கேட்ட உடனே அவர்களை தான் சொல்கிறார்கள். ரெண்டாவது மத்தியில் சுசேஷம் மத்திய அதிகாரத்தை ரெண்டாவது அதிகாரத்திலே 6வது வசனத்திலே பார்க்கிறோம், யூதாவின் பிரபுக்களில் நீ சிறியதல்ல, யூதாவினுடைய பெத்லகேமிலே பிறப்பார் என்று சொல்லி அந்த வேதப்பார் பரிசு சொல்கிறார்கள். அதான் தீர்க்கதரிசியாக ஏற்கனவே உரைக்கப்பட்டது. மீகா தீர்க்கதரிசி மூலமாக ஆண்டவரை கர்த்தர் உரைத்தது. மீகா தீர்க்கதரிசன புஸ்தகம் 5வது அதிகாரம் 2வது வசனத்திலே, எப்பிராத்தா என்னப்பட்ட பெத்லகேமே, நீ யூதாவினுடைய ஆயிரங்களுக்குள்ளே சிறியதாக இருந்தும் இஸ்ரவேலே ஆளப்போகிறவர் உன்னிடத்திலிருந்து புறப்பட்டு என்னிடத்தில் வருவார். அவருடைய புறப்படுதல் அநாதி நாட்டில் புறத்தில் உள்ளதுன்னு சொல்லி அவர் இயேசு கிறிஸ்து வரை பிறப்பை பற்றி முன்னாலேயே அறிவிக்கப்பட்டு விட்டது ஐத்தான் அவள் சொல்கிறார்கள். இங்கே அந்த வசனத்தை ஏதாவது தான் இங்கேயும் பார்க்கிறோம், இது அவன் பிரபுக்களில் சிறியதல்ல, என் ஜனமாகி இசுவலி ஆளும் பிரபு உன்னிடத்திலிருந்து புறப்படுவார்னு சொல்லி. இந்த பெத்லகேம் என்ற பேர் அர்த்தம் என்னன்னு சொன்னால், அது ஒரு அப்பத்தின் வீடு, ஹவுஸ் ஆஃப் பிரெட். எப்பிரத்தான்னு சொல்லும்போது அது ஹவுஸ் ஆஃப் ஃப்ரூட்ஃபுல்னஸ், நல்ல ஒரு செழிப்பான இடம். ரெண்டுக்குமே அர்த்தம், எப்பிரத்தா என்ற பெத்லகேம்னு சொல்லும்போது ரெண்டுமே ஒரே இடம், ரெண்டு பேருக்குள்ள அர்த்தத்தை பார்க்கும்போது அது அப்பத்தின் வீடு, இது வந்து நல்ல ஒரு செழிப்பான இடம் என்று சொல்லி. ஆனால் பெத்லகேமில் பல ஏற்பாட்டிலேயே 2-3 இன்சூரன்ஸ் என்று பார்க்கும்போது இப்படி ஒரு செழிப்பான இடம் அப்பத்தின் வீடு என்று பார்ப்பதற்கும் அந்த சம்பவங்கள் நடந்ததற்கும் சம்பந்தம் இல்லாத போல இருக்கும். முதலிலே எங்கே பெத்லகேம் என்ற பேர் எங்கே வருன்னு பார்க்கும்போது ஆதியாம் புஸ்தகம் 35வது அதிகாரத்தில் பார்க்கும்போது அங்கே யாக்கோபு தன்னுடைய மாமனான லாபான் இடத்துலேயே அங்கே வேலை பார்க்க 6 ஆண்டுகள் அவருடைய மந்தையை மேய்ப்பதற்கும் இந்த 2 பெண்களை திருமணம் செய்வதற்கு 7 ஆண்டுகள் ஏழு ஆண்டுகள் ராயலுக்காகவும் அவர் வேலை பார்த்துவிட்டு திரும்பி வருகிறார். அவர் எங்கே போகிறான்னு சொன்னால், 10வது ஆறாமிலிருந்து சாலமிலே போய் ஒரு கூடாரத்தை போடுகிறார். ஆனால் அவரை கர்த்தர் அவரை பார்த்து நீ மெத்தையிலே போ, அங்கே போய் பள்ளிப்பிடம் கட்டின்னு சொல்கிறார். இவர் எல்லோரும் அழைத்து கொண்டு இங்கே போகிறார். இங்கே பள்ளிப்பிடம் கட்டுகிறார். பள்ளிப்பிடம் கட்டி போனோடனே திரும்பவும் புறப்பட்டு போகிறார். இவர்கள் எல்லோரும் அழைத்து கொண்டு தன்னுடைய மனைவிமார்கள் இன்னும் மறுமனையாட்டிகள் பிள்ளைகள் எல்லாத்தையும் அழைத்து கொண்டு அவர் போகிறார். போகும்போது இவள் அந்த நேரத்தை ராகேல் தன்னுடைய 2வது மனைவியான ராகேல் மூத்தவள் லேயாள், ராகேல் இவர் ரொம்ப நேசிக்கிற ஒரு மனைவி. அவளுக்காக 7 ஆண்டுகள் அவர் வேலை அங்கே மாமனாருடைய வீட்டிலே வேலை பார்த்தார். இவ ராகேலுக்கு முதலில் பிறந்த யோசேப். 2வது இவள் கற்பம் தெரிவித்திருக்கிறாள். அங்கே எப்பிரத்த பக்தரை வரும்போது இவளுக்கு பிரசவ வேதனை வருகிறது. கடுமையான ஒருவள் இந்த அலைச்சல் அங்கே இந்தலாம் அலைச்சல் அப்படின்னா அவர்கள் பிரயாணப்பட்டு வந்த ஒரு காரணத்தினால் பிரெக்னன்சியில் அப்படி வரும்போது ரொம்ப டயர்டாகி விடுவார்கள். டெலிவரி முடிந்த பிறகு கூட ப்ளீடிங் அதிகமாக ஆகலாம், போஸ்ட்மார்ட்டம் ஹெமரேஜ் என்று சொல்லுவோம், டெலிவரிக்கு பிறகு உள்ள இரத்தப்போக்கு. அங்கே வரும்போது இவளுக்கு பிரசவ வேதனை வருகிறது, கடுமையான வேதனை. அந்த வேதனையிலே அந்த கூட அந்த மருத்துவச்சு சொல்கிறாள், இந்த நீ கடுமையான வேதனைனால் நீ பயப்பட வேண்டாம், இன்னும் ஒரு குமாரன் முதலில் யோசிப்பு பிறந்திருக்கிற ராகிலுக்கு
இன்னும் ஒரு குமாரனை பெறுவா என்று சொல்லி சொல்லுகிறாள். கடுமையான வேதனை இருக்கும்போது குழந்தையை பெறும்போது தன்னுடைய குழந்தைக்கு பெனாமி என்று பெயரிட்டாள். பெனாமி என்ற பெயருக்கு அர்த்தம் என்னென்னு சொன்னால், சன் ஆஃப் ட்ரபிள், சன் ஆஃப் பெயின், என்னுடைய வேதனையின் மகன் என்று அவள் பெயரிட்டாள். ஆனால் யாக்கோபு அவருக்கு என்ன பெயரிட்டான்னு சொன்னால், சன் ஆஃப் ரைட் ஹேண்ட், என்னுடைய வலது கை என்று சொல்லி பெயரிட்டார். நடக்கிறது பிறகு இந்த டெலிவரியோடையே அவள் மறித்து போகிறாள். மறித்து போய் அங்கே தானே பெத்லேயும் பக்கத்திலே தானே அவள் யாக்கோபு அவளை அடக்கம் பண்ணுகிறார். அடக்கம் பண்ணி அங்கேயாவது அவளுக்கு ஒரு தூணை அங்கே நிறுத்துகிறார். ராகிலின் தூண் என்று சொல்லி நிறுத்தப்பட்ட தூண் இந்த வரைக்கும் இருக்கிறது வேதாந்தத்தில் படிக்கிறோம். இது முதலே நடந்த அந்த பெத்லேயமில் நடந்த ஒரு சம்பவம். அப்பத்தின் வீடு சொல்லிடும் செழிப்பான இடம். ஆனாலும் அங்கே நடந்த காரியம் என்ன சொன்னால், ஒரு இழப்பு, ஒரு உயிர் இழப்பு, இன்னும் ஒரு டிஸப்பாயின்மெண்ட், ஏமாற்றம். யாக்கோபுக்கு எவ்வளோ ஒரு பெரிய ஏமாற்றம் இருக்கும், அவ்வளோ ஒரு நேசித்த ஒரு மனைவி அங்கே நடந்தது. அதுக்கு அடுத்து பார்க்கும்போது சொன்னால், அடுத்தது பெத்லேயமில் என்ன அனுபவத்தை பார்க்கும்போது ரூத் சரித்திரத்தில் பார்க்கிறோம். அங்கே ரூத் சரித்திர ரூத் புஸ்தகத்தை பார்க்கும்போது அங்கேயும் பெத்லேயமில் இருந்து ரூத் சரித்திரத்தில் எலிமலேக் என்று சொல்லக்கூடியவர் அங்கே பெத்லேயமில் இருக்கிறார். தன்னுடைய குடும்பத்தோடு இந்த மனைவியின் பெயர் நவமி, ரெண்டு ஆண் பிள்ளைகள். அங்கே பஞ்சம் வருகிறது. அப்பத்தின் வீடு தான். ஆனால் அங்கே பஞ்சம் வந்த பெத்லேயமில் பஞ்சம் வந்த காரணத்தினால் மோகப் தேசம் இவர்கள் போகிறார்கள். குடிப்பேர்ந்து அங்கே போகும்போது அங்கே போனால் என்ன நடந்த எல்லாம், அவர் இறந்து போகிறார், தன்னுடைய ரெண்டு குமாரர்களும் இறந்து போகிறார்கள், இந்த மூன்று பெண்களும் விதவைகளாக விடப்படுகிறார்கள். அப்படி ஒரு ஒரு சூழ்நிலை எப்படி இருக்கும், தகப்பன் குமாரர்கள் ரெண்டு பேரும் இறந்து போனார்கள். அதுதான் அங்கே அப்பத்தின் வீடான பெத்லேயமில் நடந்த ஒரு காரியம். அவர்கள் அந்த அப்பத்தின் வீடை விட்டு மோகப் தேசத்தில் போனார்கள். இங்கே பஞ்சம் வந்து என்பதை பார்க்கிறோம். பார்த்து பிறகு ரூத்துடைய சரித்திரம் அங்கே எல்லோருக்கும் தெரியும். இன்னும் அங்கேயும் பார்க்கும்போது பஞ்சம் உண்டாய் இவ்வளோ ஒரு பெரிய பிரச்சனையான ஒரு காரியம் வருகிறது. பெத்லேயம் ரெண்டாவது வரக்கூடிய விதாமத்திலே பழைய ஏற்பாடுலேயே வருகிறது. மூன்றாவது பார்க்கும்போது சொன்னால் வித்தியாசமான ஒரு காரியம். அது எங்கே பார்க்கும்போது சொன்னால், ஒன்று சாமியல் புஸ்தகத்தில் பார்க்கிறோம். இங்கே முதல் ராஜாவை சவுல் ராஜா ஆண்டவராகிய தேவன் சவுலே முதல் ராஜாவை சேவலுக்கு முதல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார். அதனால் அவர் கீழ்ப்படுத்த இல்லாத காரணத்தினால் மனசாப்பட்டு இவனை ராஜாவாக்கு இந்த ஆண்டு மனசாப்பட்டு இன்னொரு அந்த இடத்துல வைக்க வேண்டும் என்று சொல்லி சாமுவேல் தீர்க்கதரிசி அதை அதற்காக துக்கப்பட்டு கொண்டே இருக்கிறார். கர்த்தர் சொல்கிறார், எது மட்டும் நீ இப்பளை எவ்வளவு தூரம் புறக்கணித்து தள்ள சவுலுக்காக நீ துக்கம் கொண்டாடி கொண்டு இருப்பாய், நான் ஈசாயின் பெத்லேயமிலே உள்ள ஈசாயின் குமாரிலே ஒருவனே நான் ராஜாவுக்கு போகிறேன் என்று சொல்லி அங்கே போக சொல்கிறார். பெத்லேயமுக்கு போக சொல்கிறார் சாமுவேல் தீர்க்கதரிசியிடம். சாமுவேல் தீர்க்கதரிசி நான் அங்கே போனால் சவுல் கேட்பாரே, ஏனென்று கேட்பாரே, கோவப்படுவாரே சொல்கிறார். இவர் சொல்கிறார், நீ அங்கே போய் பலியிட போகிறேன் என்று சொல்லி நீ போ, காளையும் கையோடைய கொண்டு போயின்னு சொல்லி சாமுவேல் தீர்க்கதரிசி சொல்கிறார். இவரும் அங்கே போகிறார். இந்த பெத்லேயம் ரொம்ப சிறியது. அந்த இஸ்ரவேல் யூதேயா தேசத்திலே பெத்லேயம் ரொம்ப சிறியது. அங்கே பார்த்தோம்னு சொன்னால் 16வது அதிகாரம் 1 சாமுவேல் புஸ்தகம் 16வது அதிகாரம் 4வது வசனத்திலே அங்கே மூப்பல் இருக்கு. இவர் அங்கே போகிறார் பெத்லேயமுக்குள்ளாலே. அங்கே மூப்பரில் இருந்து அவளுக்கு தத்தளித்தாள் என்று பார்க்க அவனுக்கு எதிர்கொண்டு அப்பொழுது ஊரின் மூப்பர் தத்தளிப்போடே என்று பார்க்கிறோம். ஏனென்றால் அந்த ஊருக்கு யாருமே பெரிய பெரிய தலைவர்களோ பெரிய பித்திருக்கு தரிசிலோ அங்கே போவது கிடையாது. அந்த அளவுக்கு ஒரு சிறிய ஒரு கிராமம். எனவே அங்கே இவர் போகும்போது அவர் மூப்பர் ரொம்ப பயப்படுறார். ஏதோ ஒரு என்ன செய்து கொண்டு வருவார் தெரியலையே, எப்பொழுதும் வருகிறது கிடையாது, இப்படிப்பட்டவர்கள் என்ன விஷயம் என்று தெரியவில்லைன்னு சொல்லி அவரிடமே கேட்கிறார்கள். நீ வந்தது சமாதானம் தானா என்று சொல்லி, சமாதானம் செய்தான் கொண்டு வந்திருக்கிறாரா என்று கேட்டவுடனே அவர் ஆம் சமாதானம் தான் என்று சொல்லுகிறார். நான் பழி செலுத்த போகிற நீங்கள் வாருங்கள் சொல்லிவிட்டு ஈசாயனுடைய வீட்டிற்கு தாவீதின் தகப்பனான ஈசாயின் வீட்டுக்கு போகிறார். அங்கே போன உடனே அவர் சொல்கிறார், உன்னுடைய குமாரர்களில் ஒருவனை அபிஷேகம் பண்ண வேண்டும் என்று சொல்லி சொல்லும்போது அவர் வரிசையாக தன்னுடைய மகன்களை காண்பிக்கிறார். எலியா அவர் முன்னாடி கடந்து வரும்படி சொல்கிறார். நான் ஆண்டவர் சாமுவேல் தீர்க்கதரிசி என்ன சொல்லி சொன்னால் இவன் நல்ல என்று சொல்லி அடுத்து பார்க்கும்போது அபிநதாபம் கடந்து போகிறான். அவன் நல்ல எல்லா அவர் முன்பதாக வந்த குமாரன் எல்லோருமே நல்ல ஹைட்டும் வெயிட்டும் பார்ப்பதற்கு அழகாக இருப்பார்கள். என்னை சாமியல் தீர்க்கதரிசனை தார் இப்படி இருந்தால் தானே ராஜாக முடியும் என்று அவன் நினைத்து இவரோ என்றதுக்கு ஆண்டவர் இல்லை. மூன்றாவது ஷமா வருகிறார். அவரையும் பார்த்து இல்லை என்று சொல்லிவிட்டார். உடனே கேட்கிறார் சாமியல் தீர்க்கதரிசி, உனக்கு எவ்வளவு இத்தனை பேர் தானா, இத்தனை பிள்ளைகள் தானா என்று கேட்ட உடனே அவர் சொல்கிறார், 7 குமாரை வரிசை அனுப்பிவிட்டார், ஆனால் கர்த்தர் இல்லை என்று சொல்லிவிட்டு இவர்கள் ஒருவருமே யாரையுமே நான் ராஜாவாக அபிஷேகம் பண்ண போகவில்லை என்று சொன்ன உடனே அவர் கேட்கிறார், இவ்வளவு தானா அவன் குமாரன் கேட்ட உடனே அவர் சொல்கிறார், ஒருவன் இளையவன் கடைசி 8வது ஆடு மேய்ப்பதற்காக அவன் வெளியில் போயிருக்கிறான்னு சொன்ன உடனே அவனை உடனே அழைத்து இங்கே கொண்டு வா, அவன் வரும் மட்டும் நான் இந்த பலி செலுத்த மாட்டேன், விருந்து பண்ண மாட்டேன் என்று சொல்லி சாமி திருப்பி சொல்கிறார். உடனே அவர் அழைத்து அவர் அங்கே ஆள் அனுப்பி தாவிதை இங்கே அழைத்து கொண்டு வருகிறார்கள். சாமி திருக்கதரிசி அவர் அபிஷேகம் பண்ணுகிறார் என்று நாம் பார்க்கிறோம்.
தாவீதின் மேல். அதற்கு பிறகு 13வது வசனத்தில் பார்த்து முடிச்சோம்னா 16 சாமுவேல் புஸ்தகம் 16வது அதிகாரம் 13வது வசனத்தின் பின்பகுதி, கர்த்தருடைய ஆவியானவர் தாவீதின் மேல் வந்து இறங்கியிருந்தார் என்று பார்க்கிறோம். சாமுவேல் எழுந்து ராமாவுக்கு போய்விட்டார். இங்கே பார்க்கும் ஒரு வித்தியாசமான ஒரு அபிஷேகப்பட்ட ஒரு அபிஷேகத்துக்கு உரிய ஒரு ஸ்தலமாக பெத்லகேமை பார்க்கிறோம். தாவீதினுடைய நிலைமை எப்படி? வீட்டிலே தகப்பன் எல்லோருமே சாதாரணமாக வீட்டிலே கடைசி உள்ள பிள்ளைகளுக்கு நல்ல ஒரு ஸ்பெஷலாக எல்லாம் செய்வார்கள். ஆனால் இங்கேயோ பழி செலுத்த வேண்டும், விருந்து பண்ண வேண்டும் என்று சொல்லி வந்திருக்கிற அந்த சாமுவேல் தீர்க்கதரிசனம் எல்லா 7 குமாரர்களையும் காண்பித்தார். ஆனால் அவரை அழைத்து கூட விடவில்லை. இப்படி தான் உலகத்திலே அப்படி இருக்கும். நம்முடைய சில நேரங்களில் நாம் நினைப்போம், என்ன நமக்கு யாருமே எல்லாமே எல்லோராலும் கைவிடப்பட்டு இருக்கிறோம் என்று சொல்லி. ஆனால் ஆண்டுடைய திட்டம் அந்த நாளிலே ஒரு ஆடு இத்தனை நாட்கள் ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தார். ஆனால் அந்த ஒரு நாள் வந்தது. ஆண்டவரை தேவன் அங்கே இடைப்படுகிறார். அவரை அபிஷேகம், அவரை சவுலுக்கு அடுத்து 2வது ராஜாவாக இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அவரை அபிஷேகம் பண்ணார்ன்னு சொன்னால் அதுதான் பெத்லகேமில் 3வது உள்ள ஒரு அனுபவம். நாம் புதிய ஏற்பாடுக்கு வரும்போது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பை பற்றி பார்க்கும்போது அங்கே என்ன நடக்கிறதுன்னு சொன்னால், அங்கே பெத்லகேமிலே இவர்கள் குடிமதிப்பிழந்த பெத்லகேமுக்கு மரியாளும் யோசேப்பும் வரும்போது அங்கேயும் பிரசவ வேதனை வருகிறது மரியாளுக்கு. ஆனால் சத்திரத்திலோ இடமில்லை, தங்குவதற்கு இடமே கிடையாது. அந்த நாட்டிலே குடிமதிப்பு எழுவதற்காக பல எழுதப்படுவதற்காக எல்லா தேசங்களிலிருந்து அங்கே வந்திருப்பார்கள் சொந்த ஊருக்கு. ஆனால் சத்திரத்தில் இடமில்லை, பிரசவ வழி தான், வந்து என்ன பண்ண முடியும், இடம் கிடையாது. ஆனால் முன்னணியிலே நான் அவர்களுக்கு பிறந்து அங்கே குழந்தையை துண்டிலே சுற்றி கடத்தியிருந்தால் சுற்றி பார்க்கிறோம். அங்கே முதல்ல பார்த்த ராகேலுடைய அந்த ஒரு டெலிவரியும் இங்கேயும் பார்க்கும்போது என்னன்னு சொன்னால், அங்கே தாய் டெலிவரியோடு தாய் இறந்து போனால், ஆனால் இங்கே பார்த்தோம்னு சொன்னால் தாயும் செய்யும் ஆண்டவர் உயிரோடு கொடுத்து அது மட்டுமல்ல ஒரு இரட்சகரை நம்ம எல்லாம் மீட்டெடுப்பதற்காக ஒரு இரட்சகரை ஆண்டவர் ஆண்டவர் தேவன் நமக்கு கொடுத்தான்னு பார்க்கும்போது பெத்லகேம் அனுபவம் ஒவ்வொரு இடத்திலும் ஒரு விதமாக இருக்கிறது. ஆனால் ஆண்டவருக்கு என்று ஒரு திட்டம் இருக்கும், அந்த திட்டத்தை தேவன் ஏற்ற வழியிலே நிறைவேற்றுவார். இப்படி ஒரு கன்னியை கற்பதி ஆகிய ஒரு குமாரனை பெறுவாள் என்பது அவனுடைய திட்டம். அது நடந்தது. இங்கே வரும்போது அந்த மேய்ப்பர்களுக்கு எப்படி ஆண்டவரை கற்று அவர்களுக்கு அவர் வெளிப்படுத்துகிறார். தேர்தல் தேவதூதன் வந்து அந்த ஆட்டு மேய்ப்பர்களுக்கு, மந்தை மேய்ப்பர்களுக்கு அவள் வயல் வழியிலே தங்கியிருக்கும் போது ராத்திரியிலே தேவதூதன் வந்து சொல்கிறார், என்ன அவர்களை பார்த்து, பயப்படாதீர்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். ஆனால் இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு ஒரு குரூப் ஆட்களுக்கு மட்டும் கிடையாது, மிகுந்த சந்தோஷம் எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய உண்டாக்கும் ஒரு நற்செய்தி. மட்டுமல்ல கீழே பார்த்தோம்னு சொன்னால் அந்த 14வது வசனம் 2வது அதிகாரம் 14வது வசனத்திலே உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமை, அவருடைய பிறப்பு உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமை, பூமியில் என்ன இந்த சமாதானம், மனுஷருக்குள்ளாலே ஒரு பிரியம் உண்டாவதாக என்று சொல்லி தேவனை அந்த தூதர்கள் எல்லாம் துதித்தாலுவான சேனை துதித்துன்னு பார்க்கிறோம். இவர்களும் என்ன செய்தால் சும்மா இருக்கவில்லை. இந்த மேய்ப்பர்கள் என்ன பண்ணினார்கள், இவர்கள் செய்து அந்த கேட்டவுடனே தேவதன் மூலமாக தூதர்கள் மூலமாக கேட்ட செய்தியை கேட்டுவிட்டு அமைதியாக இருக்கவில்லை. அவர்கள் என்ன பண்ணினார்கள், உடனே போய் பார்ப்போம், கேட்ட செய்தியை பார்ப்போம் என்று சொல்லி அங்கே போயிருக்கிறார்கள். அங்கே போய் குழந்தையை பார்க்கிறார்கள். பார்த்து தேவனை துதித்து பாடினார்கள் என்று பார்க்க துதித்தார்கள் என்று பார்க்கிறோம். அது மட்டுமல்ல அவள் கண்ட காட்சியை எல்லாரும் போய் பிரசித்தம் பண்ணினார்கள் என்று பார்க்கிறோம். எனவே நாம் அண்டாண்டு காலம் கிறிஸ்துமஸ் தினத்தை கொண்டாடுகிறோம், எல்லாம் செய்கிறோம். ஆனால் ஒவ்வொரு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோட பிறப்போடு உள்ள காரியங்களாம் பார்க்கும்போது நம்முடைய வாழ்க்கைக்கு பல பாடங்களை நாம் பெற்று நாம் கற்றுக்கொள்ள முடியும். பெத்லகேம் ஒரு சிறியது, யூதேயா தேசத்திலே பெத்லகேம் ஒரு சிறியது. அங்கே தான் யூதாவை ஆளப்போகிற ராஜாவை இயேசு கிறிஸ்து அங்கே பிறந்தார் என்று பார்க்கிறோம். அது மட்டுமல்ல அவர் நமக்கு ஒரு இரட்சகர், அவர் பிறப்பு எல்லாருக்கும் மிகுந்த சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய ஒரு இன்சிடென்ட் அது. அது மட்டுமல்ல உன்னதத்திலே தேவனுக்கு மகிமை, பூமியிலே சமாதானம், மனுஷருக்குள்ளாலே பிரியம் என்று சொல்லி இவர்களும் தேவனை துதிக்கிறார்கள். இடையர்கள் பார்த்து அவர் யாருக்கு போய் தரிசனமானால் சொன்னால் ஏழை சமுதாயத்திலே இவர்களை ரொம்ப தூக்கி வைக்க மாட்டார்கள். எப்பொழுதுமே அந்த ஆட்டு மந்தைகளுக்கு பின்னாலேயே போய் அழுக்கான ட்ரெஸ் தானே டெய்லி குடிக்கிறது கிடையாது, டெய்லி ட்ரெஸ் மாற்ற முடியாது, அவரால் முடியாது என்றால் அந்த அளவுக்கு ஆடுகளை மேய்த்து கொண்டு எங்கெங்கே ஆடுகளை தங்க வைப்பார்களோ அங்கேயே அவர்களை தூக்கி கொள்வார்கள், கிடை மாதிரி பண்ணுவார்கள். அதுக்குள்ளாலே ஆடுகளுக்குள்ளே வேறு இது விலங்குகளும் வந்து ஆடுகளை அடித்து கொண்டு போகக்கூடாதுன்னு சொல்லி ராத்திரியும் பகலும் அதற்காக உயிரை கொடுப்பார்கள். அந்த மாதிரி நிலைமையில் உள்ள மேய்ப்பர்களுக்கு தான் தேவதன் வந்து முதலிலே அந்த ஒரு செய்தியை சொல்வதை நாம் பார்க்கிறோம்.
என்னை பார்க்கும்போது அவர் சும்மா இருக்காதபடி அந்த செய்தியை எல்லாரும் போய் பிரசித்தம் பண்ணார்கள் என்று பார்க்கிறோம். நாம் இந்த செய்தி எத்தனை பேருக்கு நாம் அறிவிக்கிறோம் என்பதை நாம் பார்க்க வேண்டும். இப்படிப்பட்ட ஆண்டோடைய கிறிஸ்மஸ் நாட்கள் வரும்போது எந்த அளவுக்கு நாம் பணங்களை செலவழித்து நம் வீடுகளை அலங்கரித்து விலை கூடின ஆடைகளெல்லாம் பிள்ளைகளுக்கும் நமக்கும் எடுத்து எவ்வளவு காரியங்கள் நாம் செய்கிறோம். ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிறந்த இடம் சத்திரத்தில் கூட இடம் கிடைக்கவில்லை. ஆனால் இதிலிருந்து நான் கற்றுக்கொள்ள பாடம் என்னவென்று சொன்னால், ஒருவேளை சத்திரத்தில் இடம் கிடைக்காமல் இருந்தாலும் தொழுவத்தில் கிடைத்தது. ஆனால் ஆண்டவர் எவ்வளோ ஒரு விசேஷமாக ஒரு குழந்தையாக அவர் தெரிந்த இடத்தை சிந்திக்க வேண்டும். வாழ்க்கையிலும் கூட நமக்கு பல நேரங்களில் எல்லோரும் நன்றாக இருக்கிறார்களே, பெரிய இப்படி ரெண்டு கார் வைத்திருக்கிறார்கள், காரிலும் பெரிய பிஎம்டபிள்யூ வைத்திருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி பெரிய பெரிய கார்கள்லாம் வைத்திருக்கிறார்களே, நமக்கு ஒன்றுமே ஒரு சைக்கிள் கூட இல்லை, ஒரு ஸ்கூட்டர் டூ வீலர் கூட வாங்குவதற்கும் வசதி இல்லைன்னு நினைக்கலாம். ஆனால் அவருக்கு தெரியும் எதை எதை எப்பொழுது கொடுக்க வேண்டும் என்று சொல்லி தேவன் அறிந்திருக்கிறார். இங்கே பார்க்கும்போது அவர்கள் தொழுவத்திலே பிறந்தாலும் பார்க்கும்போது வானசுவாசியில் வந்து ஆண்டவரை இயேசு கிறிஸ்து வந்து பார்க்கிறான்னு பார்க்கிறோம். அவர்கள் வானசுவாசிகளும் சமூகத்திலே பார்க்கும்போது அந்த நாட்டிலே அவர் பெரிய ஒரு பொசிஷனில் உள்ளவர்கள். அவர்கள் வந்து பொன் இன்னும் தூபவர்க்கம் வெள்ளைப்பூலத்தை கொண்டு வந்து சாஷ்டாங்கமாக விழுந்து அந்த சாஸ்திரிகள் ஆண்டவரை இயேசு கிறிஸ்து அந்த குழந்தை இயேசுவே அவள் பணிந்தார்கள் என்று நாம் பார்த்தோம் என்று சொன்னால், ஒருவேளை சிறியதாக நாம் இருந்தால் கூட எனக்கு என்ன இருக்கிறது, படிப்பிலேயே அழகு இல்லையே, அந்தஸ்து இல்லையே என்று நான் பார்க்காதபடி எப்படி அந்த ஒரு ஆக்சிடெண்ட் வந்து நம்ம முதலே பார்த்து அந்த இன்சிடெண்ட்லே ஆக்சிடெண்ட் ஆகி முகமெல்லாம் மோசமான போன பிறகு கூட அவன் அந்த மகளை திருமணம் செய்து கொள்கிறான். அப்படிப்பட்ட ஒரு எண்ணங்களோடு நாம் இருக்க வேண்டும். ஆனால் எந்த அளவுக்கு நாம் இப்படி இருக்கிறோம் என்பதை நாம் யோசித்து பார்க்க வேண்டும். இருக்கின்ற இடத்துல ஆண்டவர் நம்ம எங்கே தான் வைக்க வேண்டும் என்று அவர் அறிந்திருக்கிறார். அந்த இடத்திலே நம்மை உயர்த்துவதற்கு அவருக்கு பெரிய காரியம் கிடையாது. யோசிப்பை கூட நாம் பார்க்கிறோம், சிறையிலேயே சிறைச்சாலையிலேயே அந்த சிறைச்சாலை யூனிஃபார்ம் போட்டுக்கொண்டு இருந்தான். ஆனால் ஒரு நாள் வந்தது, என்ன நடந்தது, வந்து அவன் சஃபரம் பண்ணி துணியை மாற்றி கொண்டு பார்வனுக்கு அவனுடைய சொப்பனத்துக்கு அர்த்தம் சொல்வதற்காக அங்கே கொண்டு போகப்படுகிறார். அங்கே எப்படி அவன் அர்த்தத்தை சொல்கிறார், பார்வனுக்கு அடுத்த ஸ்தானத்திலே ஒரே நாள் இங்கிருந்து ஜெயிலிருந்து போகப்பட்டு அங்கே சொப்னத்தின் அர்த்தத்தை சொன்னோடனே உன்னை போல வேகமுள்ள மனிதன் யாருமே கிடையாதுன்னு சொல்லி எழுத்துக்கு முழுவதுக்கும் அதிகாரியாக யோசிப்பை மாற்றினார்னு சொன்னால், அப்படி இருந்த இடத்துலே கடந்து வந்த பாதைகள்லாம் அவர் எண்ணி பார்த்திருந்தால் எப்போ எதற்கு இந்த வாழ்க்கை என்று சூசைட் பண்ணி இறந்திருக்கலாம். ஆனால் எல்லா விதமான பெரிய பெரிய சோதனையிலும் அவர் மேற்கொண்டு வந்த ஒரு காரணம் நாள் வந்து அந்த காரணத்தினால் ஒரு நாள் வந்தது. சிறையிலேந்தே அவர் போகக்கூடிய ஒரு கிருபை கிடைத்தது. அதுபோல தோழமாக இருக்கலாம் நாம் இருக்கின்ற இடங்கள் வந்து குழந்தையை பார்க்க வந்தார்கள். அதுபோல நம்மையும் கூட பெரிய பெரிய ஆற்றல் வந்து நம்ம சந்திக்கக்கூடிய தருணங்களை அவர் தருவார். எனக்கு நான் படித்திருக்கிறேன் நான் நடத்தால இன்னும் மேல் படிப்பு போக முடியவில்லையே என்றெல்லாம் சொல்லி நான் வருத்தப்பட வேண்டிய தேவையில்லை. ஆண்டவர் அவருடைய திட்டம் நம் ஒவ்வொருவரை பற்றியும் அவர் திட்டத்தை வைத்திருக்கிறார். அது மட்டுமல்ல, நான்லாம் பிறந்தது நான் வளர்ந்த படித்த ஸ்கூல் எல்லாம் ஒரு ஓலை குறை தான் அந்த ஸ்கூல். மழை பெய்தால் தண்ணீர் உள்ளாலே ஒழுகும். ஆனால் அந்த ஸ்கூல்லே படித்த எல்லாமே அவ்வளோ வீட்லேயும் வசதி கிடையாது, ரொம்ப கஷ்டம்தான். எல்லாம் பசி பட்டினி என்ற நிலைமையிலிருந்து படித்து தான் ஆண்டவர் இந்த அளவுக்கு என்னை உயர்த்திருக்கிறேன்னு சொன்னால், அவருக்கு ஒரு திட்டம் அப்பொழுதே இருந்தது. எப்படியும் மருத்துவராக ஆக்க வேண்டும் என்பது அவருடைய திட்டம். என்னுடைய ஆசையும் உண்டு, கஷ்டங்கள் வருகிறதே பாடுகள் இருக்கிறது என்று சொல்லி பார்க்காத அப்படி முன்னேறி செல்ல வேண்டும் என்ற ஒரு முழு மூச்சோடு வந்த ஒரு காரணத்தினால் அவரோட துணையோடு வெளிநாடு வரையும் அயர்லாந்து வரையும் போய் அவனுடைய மேல் படிப்பை படித்து திரும்ப வந்து வெளிநாட்டிலே டிஃபென்ஸ் ஃபோர்ஸ் ஹாஸ்பிட்டல் இன்னும் கவர்மெண்ட் மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த் எல்லா இடத்திலும் அங்கேயும் பெரிய பெரிய இடங்களையும் ஆண்டவர் வேலை பார்ப்பதற்கு கிருபை செய்தார். இங்கேயும் வந்து இந்த நாள் வரையிலேயும் ஆண்டவர் கூடவே இருந்து அதற்கு வேண்டிய ஞானத்தையும் சோத்தையும் பலத்தையும் தந்து இந்த வயதான காலத்திலையும் என்னை வழி நடத்துகிறான்னு சொன்னால் அவருக்குள்ள திட்டத்தை யாருமே மாற்ற முடியாது. நாம் அது தெரியாதபடி நம்முடைய திட்டங்கள் நம்முடைய சொந்த சுய ரீதியாக நம்ம நம்முடைய திட்டங்களை கொண்டு போகணும்னு சொன்னால் நம்முடைய முடிவு மோசமானதாக இருக்கும். அதை பார்த்து கொண்டு இருக்கிற தேவ பிள்ளைகளே, வாழ்க்கைகள் கஷ்டங்கள் பாடுகள்னால் நம்ம ரொம்ப சோர்ந்து போயிருக்கிறோமே என்றெல்லாம் நினைத்து சோர்ந்து போகாதபடி ஆண்டவர் எனக்குன்னு ஒரு நாளை தருவார். யோசேப்புக்கு கொடுத்தாரே இந்த ஒரு அந்த நாளை கொடுத்து அவரை மேற்படுத்தினார். அதே போல் எஸ்தர் எப்படி ராஜ்ய வரத்துக்கு அவர் ராஜாத்தியை வர வேண்டும் என்று சொன்னால் அதற்குன்னு ஒரு ப்ரொவிஷனை ஏற்படுத்தியிருந்தார். அது போல் வாழ்க்கையில் நமக்கு மேலே வர வேண்டும் என்று சொன்னால் சாக்கு போக்களை சொல்லாதபடி நேரம் வாய்க்கும் போதெல்லாம் நாம் ஆண்டவருடைய சத்தியத்தையும் மற்றவர்களுக்கு சொல்ல வேண்டும். இப்படி சாட்சி என் ஆண்டவர் செய்த நன்மைகள் எல்லாம் மற்றவர்களுக்கு நாம் இந்த சாட்சியாக சொல்ல வேண்டும். இந்த மேய்ப்பொருள் எப்படியாவது போய் அதை பிரசித்தம் பண்ணி நல்லா பார்க்கிறோம். அப்படித்தான் ஈடித்துன்னு சொல்லக்கூடிய ஒரு பெண் அவர்கள்
ரொம்ப ஆண்டரோடு ஆண்டருடைய பிள்ளையாக இருந்தார்கள். அவர்கள் ஊழியம் வெளியூர்லாம் போய் செய்தது கிடையாது. என்ன பண்ணுவார் சொன்னால், வீட்டுக்கு பின்னாடி யாராவது பிச்சைக்காரர் வந்தால் அவர்களை அப்படியே கொஞ்சம் இறங்கள் வந்து விடுதுன்னு சொல்லி ரூம்க்கு கிச்சனுக்கு போய் நல்ல ஒரு ட்ரேலு சூப்பு நல்ல சூடான சூப்பை கொண்டு வந்து அங்கே கேக் பீஸும் கொண்டு கொடுப்பாரெல்லாம் கொடுத்து விட்டு, நீங்கள் கொஞ்சம் இருங்க நான் இப்பொழுது வந்து விடுதுன்னு சொல்லி சூடாக காப்பி கொண்டு கொடுப்பாரலாம். அவளுக்கு சந்தேகமாக இருக்குமா, நமக்கு தான் எடுத்து வைத்தாராலும் வேறு யாருக்கும் வைத்து கொடுக்குறாள்னு சொல்லி அவளை கேட்பாரலாம், எங்களுக்கு தானா என்ன சொல்லி. ஏன்னா அவர் பிச்சைக்காரர்கள், பிச்சைக்காரர்களுக்கு யாரும் ட்ரேலே வைத்து சூப்பும் காஃபியும் கேக்கும் கொண்டு கொடுக்க மாட்டார்கள். உடனே அவர் நல்லா பேசிவிட்டு, அப்படியல்ல, நீங்கள் எல்லோரும் போல தான் உங்களுக்கு பிச்சை எடுப்பதற்காக உங்களை தனியாக வை பார்க்கக்கூடாது, அன்பாக எல்லோரும் நான் எல்லோருடனும் அன்பாக இருப்பேன்னு சொல்லி யோவான சூசிஷத்தை அவர்களுக்கு கொடுப்பாரலாம். அவர்கள் அதை வாசிப்பார்கள். இப்படியாக சூசிஷத்தை அறிவிக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் முழு நேர ஊழியர்களாக போக வேண்டும் என்று கட்டாயம் கிடையாது. இருக்கின்ற எந்த இடங்களில் வேலை பார்க்கிறோமோ அங்கேயே நம்முடைய வாழ்க்கை சாட்சியின் வாழ்க்கை மூலமாக ஆண்டோடைய ஆண்டோர் குழாலே நாம் சூசிஷத்தை அறிவித்து மற்றவர்களையும் வழிநடத்த முடியும். என்னுடைய பெத்லேயும் பல அனுபவங்கள் உண்டு. அந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பிறந்த அந்த அனுபவம் பார்க்கும்போது, ஏழை குலமாக அவர் பிறந்தார் யாருக்காக, நமக்காக தான். அந்த அன்பை நாம் மறவாதவர்களாக நம்முடைய வாழ்நாட்டிலே ஒவ்வொரு நாளும் நினைத்து அவரை மற்றவர்களுக்கு சொல்லி சுசித்து அறிவித்து சாட்சியாக ஜீவிப்பேன்னு சொன்னால் கத்தின் நாம் அது மூலமாக தான் மையப்படும். கத்தின் நாம் மட்டும் மையப்படுவதாக ஜெபம் செய்வோம். நான் மின் தகப்பினே துதிக்கிறேன், நம்ம சோசிக்கிறேன் சுவாமி. இந்த நாளிலேயும் ஆண்டவரை அடி மூலமாக கொடுத்த செய்திக்காக உமக்கு நன்றி. பெத்லேயமில் அனுபவத்தை பார்த்தோம் சுவாமி. அப்பா ரெண்டு ராகியலும் டெலிவரி ஆனது, ஆனால் அங்கே டெலிவரியோடு அவள் மறித்தாள். ஆனால் இங்கே மரியாளை பார்க்கிறோம். மரியாள் இறுதி வரையிலும் தன்னுடைய மகனோடு கூட இருந்தே பார்க்கிறோம் சுவாமி. அன்றைய பெற்ற குழந்தை எல்லோரையும் மீட்பதற்கு அவருடைய பிறப்பு எங்கள் எல்லோருக்கும் ஒரு சமாதானம். இன்னும் எல்லோருக்குள்ளே எங்கள் குடும்பத்துக்குள்ளாலே பிரியம் ஒவ்வொருக்குள்ளே நாங்கள் பிரியமாக நடந்துக்கொள்ளக்கூடிய சூழ்நிலைக்காக அந்த பிறப்பு இருந்தது. நாங்கள் அதை உணர்ந்தவர்களாக ஒருவருக்கொருவர் வரக்கூடிய புதிய ஆண்டிலே என்னென்ன பகைமை உணர்ச்சிகள் இருக்குமோ, பொறாமையோ அல்லது என்ன போட்டியில் இருக்குமோ எல்லாற்றையும் விட்டுவிட்டு நீ எவ்வளோ எளிமையாக பிறந்தீர் என்று சொல்லி அதை இனமோ அதை நாங்கள் உணர்ந்தவர்களாக ஆண்டவரே, யாரையாரிடம் நாங்கள் மன வேதனைப்பட்டிருப்போமோ, யாரிடம் விரோத மனப்பான்மை இருந்திருப்போமோ, எல்லோரும் ஒப்புரவாகத்துக்குதான கிருபியை தரும்படியாக ஜெபிக்கிறேன் சுவாமி. உங்களுடைய சத்தியத்தை நாங்கள் சமயம் வாய்க்கும் போதெல்லாம் எங்களுடைய சாட்சியின் மூலமாக மற்றும் சொல்வதற்கு நீ கிருபை பாராட்டும், காத்துக்கொள்ளும், வழி நடத்தும். துதிகன மகிமை எல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறேன் இயேசு கிறிஸ்து நாமத்திலே ஜெபங்களை நல்ல பிதாவே, ஆமென்.